ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் ஜேர்னியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற சிவகிரி மலைக்கோயிலுக்கு தாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, தென்காசியிலேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலையும் ராஜபாளையத்திலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் தாங்க அமைஞ்சிருக்குது. இது சரியாக மதுரையிலேருந்து தென்காசி போகிற வழியில் தாங்க அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஏகப்பட்ட தமிழ் படங்களுடைய படப்பிடிப்பு நடந்திருக்குங்க. அதெல்லாம் என்னென்ன படங்கள் சொல்லிட்டு அதை பற்றின ஒரு தனி வீடியோ நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கொண்டே வந்து சேரும். இந்த கோயில் 1000 வருஷ பழமையான கோயிலுங்க. அதாவது முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்துவிட்டு தெய்வானையை மனம் முடிப்பதற்காக திருப்பரங்குன்றம் போயிருக்கிறாருங்க. அப்படி போகிற வழியில் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக அகத்தியர்கள் இங்குள்ள குன்றில் தவம் செஞ்சுருக்கிறாங்களாம். அப்படி தவம் செஞ்சனால இவ்வழியாக வந்த முருகன் வந்துட்டு குன்றில் மேலே இருக்கிற அகத்தியர்களுக்கு காட்சி கொடுத்ததாகவும், முருகப்பெருமான் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே கோயில் எழுப்பப்பட்டதாகவும் வரலாறு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரபத்மனை போரில் அழித்த முருகன் இங்கே பல வடிவில் காட்சி தர்றதுனால பாலசுப்ரமணியன் என்றும் அழைக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் அகத்தியருக்கு முருகன் காட்சி தந்ததுக்கு சாட்சியாக இங்கே ஒரு பாத மண்டபம் இருக்குதுங்க. அந்த பாத மண்டபத்தில் முருகனோட பாதமும் அருகில் லிங்கமும் இருக்குதுங்க. இப்போ வரைக்கும் இன்னும் இங்கே இருக்குதுங்க. இந்த கோயிலில் முருகன் தனது ஜடாமுடியை கிரீடம் போல சுழற்றி வைத்த கோலத்தில் காட்சி தராருங்க. இவருடைய பாதத்தில் நவகிரகங்களின் உருவம் பொருந்த தகடு வைக்கப்பட்டுள்ளதுங்க. கிரகதோஷத்தினை நீக்குவராக இவர் அருள் பாதிக்கிறாருங்க. இத்தகைய அமைப்பில் முருகனை காண்பது மிகவும் அரிதாக சொல்லப்படுதுங்க. கிரகதோஷம் உள்ளவங்க அந்த கிரகத்தோடைய ஆதிக்க நாள் உள்ள நாளில் வந்துட்டு முருகனை வழிபட்டா தோஷம் நீங்குவதாக சொல்லப்படுதுங்க. திருச்செந்தூர் முறையிலேயே இங்கேயும் பூஜை செய்யப்படுகிறதாங்க. பொதுவாக கந்தசஷ்டி விழா 6 நாட்களில் நடக்குங்க. சில இடங்களில் திருக்கல்யாணத்தோட சேர்த்து 7 நாட்கள் நடக்குங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும் 11 நாட்கள் நடைபெறுதாங்க. விழாவுடைய 6ஆம் நாளில் முருகன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி சூர சம்காரம் செய்வது விசேஷங்க. இங்கே மறுநாள் திருக்கல்யாணம் நடக்கிறதுங்க. 11ஆம் நாளன்று முருகனுக்கு தங்க கிரீடம் அணிவித்து கையில் செங்கோல் கொடுத்து மகுடாபிஷேகம் செய்கின்றனாங்க இங்கே. அதுக்கு பிறகு இவர் ராஜ அலங்காரத்தில் பட்டினப்பிரவேசம் என்னும் வீதி உலா செல்கிறாராங்க. இந்த திருவிழா இங்கே மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுதுங்க. இங்கு திருஞான சம்பந்தரை பற்றி ஒரு கதை சொல்லப்படுதுங்க. அந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தையாக இருந்தபோது அம்பிகையிடம் ஞானப்பால் அருந்தி அவளது அருள் பெற்றவர் திருஞான சம்பந்தர். இவரை முருகனோட அம்சம் என்றும் இளைய பிள்ளையர் என்றும் அழைக்கிறாங்கங்க. இந்த தலத்தில் பங்குனி உத்திரத்தன்று 6ஆம் நாளில் சம்பந்தருக்கு அம்பாள் ஞானப்பால் கொடுத்த வைபவம் நடக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனையே சம்பந்தராக பாவித்து பால் கொடுக்குறாங்கங்க. விழாவுடைய 7ஆம் நாள் இரவில் நடக்கக்கூடிய முதல் கால பூஜையில் முருகன் சிவப்பு நிறம் வஸ்திரம் அணிந்து சிவன் அம்சத்துடனும், 2வது கால பூஜையில் வெண்ணிற வஸ்திரம் அணிந்து பிரம்ம அம்சத்துடனும், 3வது கால பூஜையில் பச்சை வஸ்திரம் அணிந்து திருமால அம்சத்துடனும் காட்சி தருவது இங்கே விசேஷமாங்க. பங்குனி உத்தரத்தன்று சுவாமி தீர்த்த நீராட செல்வாராங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் தண்ணீர், மலைகள் சூழ அமைந்த அழகிய தலம் இதுங்க. இந்த கோயில் அமைந்துள்ள குன்றை சக்தி மலை என குறிப்பிடுறாங்கங்க. இதற்கு இடப்புறத்தில் சிவன் மலை உள்ளதுங்க. அதாவது சிவன் அம்பாளுக்கு நடுவே முருகன் கோமகஸ்த வடிவில் இங்கில் கோயில் கொண்டிருக்கிறாருங்க. முருகனோட சன்னதிக்கு வலதுபுறமாக சுந்தரேஸ்வரரும் இடதுபுறமாக மீனாட்சி அம்மனும் காட்சியளிக்கிறாங்கங்க. இங்குள்ள உற்சவர் சண்முகர் வந்துட்டு பங்குனி பிரம்மகேஸ்வரத்தில் 7ஆம் நாளில் கந்த சஷ்டியின் போது திருக்கல்யாணம் மற்றும் இவ்விழாவின் 11ஆம் நாள் ஆகிய 3 நாட்களில் மட்டுமே கோயிலிருந்து வெளியேறி மக்களுக்கு காட்சி தருவதாக சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் வந்து
காலையில் 6:30 11:30 வரைக்கும், மாலையில் 4:30 இரவு 8:00 வரைக்கும் திறந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய தீர்த்தத்தை சரவண பொதிகை தீர்த்தம்னு அழைக்கிறாங்கங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சுங்க. உங்களில் யாராவது சிவகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இந்த கோயிலில் எடுத்த படங்கள் பற்றின வீடியோ நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஜேர்னி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.